வணக்கம், இது டெய்லி ட்ரேட் 24/7. என்னங்க நடக்குது நம்ம நாட்டில்? இந்த ஊடகங்கள், அதாவது நாட்டோட நாலாவது தூண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மீடியாஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ பெரும்பாலான ஊடகங்களை நாம வன்மையாக கண்டிக்கணும், காரி துப்புணும் தூ அப்படின்ட்டு. காத்து புகாத இடத்துல கூட ஊடகங்கள் பூந்துரும் அது அன்னைக்கு. அதே நேரம் மக்களுக்கு அன்னைக்கு பெரிய ஒரு அவேர்னஸை கொடுத்ததும் இவங்க தான். இன்னைக்கு அந்த காத்து அவன் பெட்ரூம் வரைக்கும் நுழைஞ்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு. வெறும் கவருக்கும் காசுக்கும் துதிப்பாடுற கூட்டம் தான் இன்னைக்கு பத்திரிகையோட தர்மம். அதுலேயும் எல்லா கட்சியும் சொந்தமாக நிறைய சேனல்கள் வச்சிருக்கு. புதுசாக யாராவது கட்சி ஆரம்பிச்சா விட்டுருவாங்களா என்ன? அதுலேயும் கமல்ஹாசன் உண்மை, நேர்மை, தொலைநோக்கு பார்வை, ஊழல் ஒழிப்பு அப்படின்னு வந்தால் ஒவ்வொருத்தனுக்கும் இங்கே டர்றாயிடுறாங்க. ஏன்னா காமராஜர் ஆட்சிக்கு அப்புறமே கட்சின்னா சேவை இல்லை, அது பணம் கொழிக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்தால் நம்ம பழப்புல மண் விழுந்துடும் இல்லையா அப்படின்ற பதட்டம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீடியாஸு கூட இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கமல்ஹாசனையும் அவருடைய கட்சியையும் எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போகணுமோ அந்தளவுக்கு பின்னோக்கி இழுக்குது இந்த ஊடகங்கள். இன்றைக்கி ஊடகம் அப்படின்ற பேரில் நாய் பேய் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு காப்பி கடை, சலூன், பீச்சு இப்படி எல்லா இடத்துலையுமே பேட்டி எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் ஃப்ராங்க் ஷோ பண்ணுறது, அநாகரமாக நகைச்சு அப்படின்ற பேரில் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் கேலி கிண்டல் ப்ராங்க் பண்ணுறது, அப்புறம் அகோரி மென்டல் கேனக்கு இருக்க நடிகை நடிகன் இப்படின்னு அவங்க பின்னால் போய் போய் தான் தன்னுடைய வைத்த கழுவுற நிலை தான் இப்போது நிறைய பத்திரிகையாளருடைய நிலைமை. யார் யார் கூட இருக்காங்க, எங்கே போகிறாங்க அப்படின்னு விளக்கு பிடிக்கிற தொழில் தான் இப்போது அமோக பிஸ்னஸ். நாட்டோட நாலாவது தூண் அப்படின்னு சொல்கிற எந்த ஊடகமாவது இது வரைக்கும் இது நல்ல கட்சி, இது நேர்மையான கட்சி, இவங்களுடைய கொள்கை சரி, இவங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு எவனாவது பப்ளிக்குக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கானா சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களோட விருப்பம் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல நீ எதுக்குடா போஸ்ட்மேனால் பார்த்துட்ருக்க? இது சரி இது தவறுன்னு சுட்டி காட்டுறவன் தான் ஊடகம். நீ அந்த வேலையை இது வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருக்கியா சொல்லு. நியூஸ் பேப்பர்லேருந்து டிவி வரைக்கும் பொய் நியூஸை பரப்பி பரப்பி எவன் காசு கவரும் கொடுக்குறானோ அவனுக்கு வள்ளல் மாதிரியும் அவனை வந்து ஒரு யோக்கிய சிகாமணியும் காட்டுற மாமா மாதிரி மாறிடுச்சு இந்த ஊடகம். குஜராத் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் குஜராத் மாடல், குஜராத் மாடல் சொல்லி சொல்லியே நம்மளை படுகொழியில் தள்ளின நாசக்கார கும்பல் தான் இந்த மீடியா. மக்களே, நம்மளை சுற்றி பொய்கள் தான் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து தப்பிக்க நம்ம எதையும் ஒன்றுக்கு 100 தடவை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அதுவும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கமல் கட்சியோட கூடாரம் காலி அப்படின்னு செய்து போடுறான் ஒரு சேனல். இந்த கட்சியிலிருந்து சம்பாதிக்க முடியாதுன்னு நிறைய பேர் போயிருக்காங்க, உண்மைதான். நேர்மைக்கு எது சரியோ அதுக்கு துணை நிற்க தொண்டனும் நேர்மையான மக்களும் இன்னும் ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கும், எங்களை நீ அசைக்கவே முடியாது. இப்படிக்கு வெங்கடேஷ், சவுத் ஆப்பிரிக்கா.